பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த சந்தோஷத்தை நீதான் காப்பாத்தணும், அதை நினைச்சு இருக்கணும். சங்கவி, அவ எல்லா விதத்திலயுமே ஆதிக்கு பொருத்தமா இருப்பா, இந்த குடும்பத்துக்கும் பொருத்தமா இருப்பா. உன் குழந்தைய நல்ல பாத்துப்பா. ஆமா கீர்த்தி. அனி, உண்மைய சொல்லுங்க. மனசுக்குள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில வந்து பேசுறீங்க. தயவு செஞ்சு எப்பயாவது மனசுல உள்ளத வெளிப்படையா பேசுங்க. எதையும் மறைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல கீர்த்தி, நான் இதுக்கு மறைக்க போறேன். இது பாரு கீர்த்தி, எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தைய பெத்து வளர்ப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நிஜமா சொல்லு, இந்த குழந்தை உனக்கு வேணுமா வேண்டாமா? வளரும் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசுற கீர்த்தி, பாவம் முத பிள்ளைய சுமந்திருக்கா. ஒரு பொண்ணுக்கு அதை விட சந்தோஷம் இருக்குமா? அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம பண்ணிட்டீங்களே. பெருசா வாய் கிளிய கிளிய பேசுவல்ல, இப்ப பேசு. அந்த புள்ள மனசு எந்த அளவுக்கு ரணப்பட்டிருந்தா வயித்துல வளர்ற குழந்தைய வேண்டான்னு சொல்லியிருப்பா. ஐயோ கடவுளே, இதுக்கு ஏன் உசுர எடுத்திருக்கலாமே? ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வர்றதுல எனக்கு மட்டுமா இஷ்டம் இல்லாம இருக்க போது? கீர்த்தி ஏன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறான்னு தெரியல. இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு பாத்துருப்பமா? இவனை நம்பியும் ஒருத்தி மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கிறான். அவ மருமக இல்ல, இந்த வீட்டு சாமி, கொலை சாமிடி. அநியாயமா அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்கல்ல. ஏண்டா நீ அவளை பொண்டாட்டி மாதிரிய நடத்திருக்க? உங்க ரெண்டு பேருக்குமே அவ வேலை செய்யறவன், அப்படித்தான சொல்லுடா? அப்படித்தான அவ வேணா, ஆனா அவ மூலியமா வர சொத்து மட்டும் வேணும் இல்ல? உன் புள்ள ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சும் அவங்க எவ்வளவோ சொல்லியும் இவனை கட்டிட்டு வந்தா பாரு நம்ம மருமக. அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இவனை அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல, இருந்தாலும் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாதையா? ஆக கூடாது. நாளைக்கே அங்க போய் கீர்த்தி கையில கால விழுந்தாவது குழந்தைய பெத்துக்க சம்மதிக்க வைக்க போற. ஆனா ஒண்ணு, அவ அங்கேயே இருக்கட்டும். அந்த குழந்தையாச்சும் உங்க நிழல் படாம, உங்க ரெண்டு பேரோட மூச்சு காத்து படாம நல்லபடியா வளரட்டும். ஏய், அப்படி சொல்ற? நாளைக்கு நானும் வரையா கீர்த்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நம்ம குடும்ப வாரிசாவ நல்லபடியா பெத்தெடுக்கணும்யா. மன்னிப்பா? நீயா? சும்மா நடிக்காத, ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சா? யோ, ஜெயிலுக்கு தானே நான் போறேன்யா. நான் தாராளமா போறேன். அவங்க நினைச்சிருந்தா என்ன எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பிருக்கலாம். அப்படி எல்லாம் அனுப்பணும்னு அவங்க நினைச்சது இல்லல, இது வரைக்கும் நினைக்கலையே. அப்பா அதை செய்யாம விட்ட பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றேன். டேய் மனோ, நாளைக்கு நாம அங்க போவோம்டா. கீர்த்தி கிட்ட எப்படியாவது பேசி குழந்தைய எப்படியாவது பத்திரமா பெத்தெடுக்க சம்மதம் வாங்குவோண்டா. அவ என்ன பேசினாலும் நம்ம இறங்கி போய் பேசுவோண்டா. இறங்கினா அவ பேசணுமே. கால்ல விழறண்டா, அவ கால்ல போய் விழற.
நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடலாம். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுவோம்டா, சொல்லிடுவோம். வாசுகி, நிஜமா தான் சொல்றியா? ஏன் அப்படி கேக்குற? இங்க பாரு, நீயே மாறினாலும் இதுக்கப்புறம் நான் மாற மாட்டேயா. எனக்கு என் மருமக பிள்ளையோ என் பேர பிள்ளையும் வேணும்டா, அவ எனக்கு வேணும்டா, என் பேர பிள்ளையும் எனக்கு வேணும்டா. எனக்கு பேர பிள்ளை வேணும்டா.